Christu dikurie parisuttanar karunaike bhakti ayaradane yethi seyum purivo nithiye stuthi kuriye parisuttanar karunaike bhakti ayaradane yethi seyum purivo nithiye stuthi kuriye parisuttanar karunaike bhakti ayaradane yethi seyum purivo. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் நாம் இயேசுவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் நாம் இயேசுவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா நன்மைக்காக. தீருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலம் நீர் தந்தீரையா, அன்பினால் என்னை ஆளும் தேவனின் பெரும் கருணை நாளுமே எண்ணத்திலே தின்னமாய் நினைத்திடுவேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா நன்மைக்காக. கருணையில் பிரசன்னமாக இருக்கிற கருணை ஆண்டவரே,
உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்ணின் கருவிழி போல கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து புதிய ஒரு விடியலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று உம்முடைய உடனிருப்பை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இந்நாளிலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சியையும் செய்ய இருக்கின்ற தொழிலையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நீர் கூறுகின்றீர். இதோ எங்களோடு நீர் இருந்து எங்களை வழிநடத்தி செல்ல உம்முடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி இதோ உம்முடைய முன்னிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனவே உம்முடைய அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு தாரும். தந்தை கடவுள் இஸ்ராயல் மக்களை நெருப்புத்தூண் வழியாகவும் மேகத்தின் வழியாகவும் வழி நடத்தினார். அதை போன்று எங்களையும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த நேரத்தில் எங்களையே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, எனவே தொடர்ந்து அந்த ஆண்டவர் இயேசுவிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். நேரத்தில் இறைவன் நமக்கு செய்த எல்லா வல்ல செயல்கள் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த ஆராதனையிலே பங்கெடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனிடம் நாம் கொடுக்கின்ற பொழுது அதை இறைவன் பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுப்பார். நம்மிடம் உள்ளதை கடவுளிடம் கொடுக்கின்ற பொழுது, தாராள உள்ளத்தோடு கொடுக்கின்ற பொழுது, கடவுள் அதை நமக்கு நிறைவாக கொடுக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். திருச்சபையினுடைய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த கொடுத்தல் என்று சிந்திக்கின்ற பொழுது எத்தனையோ பேர் கொடுத்திருக்கின்றார்கள். தங்களுடைய உயிரையே ஆண்டவர் இயேசுக்காக தியாகமாக கொடுத்திருக்கின்றார்கள். எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி மறைசாட்சிகளாக இறந்து இதோ நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைப்பது, நாம் உயிரை கொடுக்கவில்லை என்றாலும் நம்மிடம் உள்ளதை நிறைவாக கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை இன்றைய நற்செய்தியிலே வருகிறது. அன்புக்குரியவர்களே, எல்லோரும் தங்களுடைய செல்வ மிகுதியிலிருந்து கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த இரண்டு செப்பு காசுகளை கடவுளுக்கு என்று காணிக்கையாக செலுத்துகிறார். சொல்லப்போனால் அந்த இரண்டு செப்பு காசுகள் தான் அவருக்கு ஒருவேளை உலகமாக இருந்திருக்கலாம். அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு அதை கொண்டுதான் அவர் தனக்கு தேவையான உணவை வாங்கி கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இறந்த பெண்மணியானவர் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார். அன்புக்குரியவர்களே, என் இயேசுவிடம் நான் கொடுக்கின்ற பொழுது அவர் என்னை கைவிட்டு விட மாட்டார், என்னை புறம்பே தள்ளிவிட மாட்டார், கண்டிப்பாக என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசத்தில்தான் தன்னிடம் இருந்த இரண்டு செப்பு காசுகளையும் கடவுளிடம் கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவும் அதை பார்த்தார். அன்புக்குரியவர்களே, செல்வ மிகுதியிலிருந்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். இறைவன் அதையும் பார்த்தார். தன்னிடம் இருந்ததை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்த இந்த பெண்மணியினுடைய காணிக்கையும் பார்த்தார். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவரை பாராட்டினார். உனக்கு பற்றாக்குறை இருந்தும் எனக்காக நீ உன்னிடம் இருந்ததையும் கொடுத்தாயே என்று சொல்லி பாராட்டினார். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் நாமும் ஆலயத்தை வருகின்ற பொழுது இந்த காணிக்கை பெட்டியிலே நம்முடைய காணிக்கையை செலுத்துகின்ற பொழுது
நாம் எவ்வளவு செலுத்தினாலும் அதை நாம் மன நிறைவோடு கொடுக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அது பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, சிறிய தொகையாக இருந்தாலும், கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது தாராள உள்ளத்தோடு மன நிறைவோடு நாம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அதுதான் இன்றைய நாளிலே இந்த கைம்பெண் நமக்கு எடுத்துரைக்கின்றார். கொடுப்பதை நிறைவாக கொடுத்தல். புனிதர்கள் எல்லாம் கொடுத்தார்கள், உயிரை கொடுத்தார்கள் இயேசுவுக்காக. ஆண்டவர் இயேசுவும் உயிரை கொடுத்தார் நமக்கு. சிலுவையிலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வை பெறுவதற்காக தன்னையே பலியாக கொடுத்தார். கொடுத்தலுடைய உச்சக்கட்டமாக அதே ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்கின்ற நாமும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலும் நம்மிடம் உள்ளதை இறைவனிடம் கொடுப்போம். அப்பொழுது அது பல மடங்காக பலுகி பெருகி நமக்கு கொடுக்கப்படும். அதுதான் அந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்ட 5000 பேருக்கு உணவு அளித்தல். அந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம், அன்புக்குரியவர்களே, அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆண்டவர் இயேசுடைய கரங்களிலே கொடுத்தார். ஆண்டவர் இயேசு அதை பலுகி பெருகி பல மடங்காக உயர்த்தி மீண்டும் 12 கூடைகள் நிறைய எடுக்கும் அளவுக்கு பலுகி பெருகி கொடுத்தார். சின்னதுதான் அவர் கொடுத்தது. மனிதருடைய உழைப்பும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் சேருகின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக அந்த இடத்திலே வெற்றி உண்டு. நம்முடைய உழைப்பும் இறைவனுடைய ஆசீரும் சேருகின்ற பொழுது நமக்கு தோல்வி என்பதே இல்லை வாழ்வில். ஏனென்றால் நம்முடைய சொந்த முயற்சியினால், சொந்த திறமையினால் நாம் எதுவும் செய்ய இயலாது. கடவுளுடைய அருளும் ஆசீரும் இல்லாமல். அதுதான் அந்த உணவளித்தல் நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. தன்னையே முழுமையாக அந்த சிறுவன் மனம் உவந்து தன்னிடம் இருந்ததை கொடுத்தார். பலுகி பெருகி இறைவனிடமிருந்து ஆசீரை பெற்றார். அதை போன்றுதான் இந்த பெண்மணியும் கொடுத்தார். தன்னிடம் இருந்ததை பிறருக்கு கொடுத்தார், இறைவனுக்கு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அதை போன்றுதான் ஒரு தந்தை கூலித்தொழிலை செய்து கொண்டிருந்தார். கூலித்தொழிலை செய்த பொழுது அவர் வேலை செய்த வீட்டிலே அந்த வீட்டு தலைவர் தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடினார். பிறந்த நாள் விழாவை கொண்டாடிய பொழுது தன்னுடைய பிறந்த நாளினுடைய பரிசாக தன்னுடைய வீடுகளிலே பணி செய்த எல்லாரையும் அழைத்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கேக்கை கொடுத்தார் பிறந்த நாள் பரிசாக. இந்த கூலி தொழிலாளியும் சென்று ஒரு கேக்கை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டிற்கு வருகிற பொழுது அவர் நினைத்து பார்க்கிறார், இந்த கேக்கை நாம் மட்டும் சாப்பிட்டுட்டா எப்படி? வீட்டில் மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து மனைவியிடம் கேக்கை கொடுத்து சொல்கிறார், எங்கள் முதலாளி 2 கேக்கு கொடுத்தாங்க, அதில் 1 கேக்கை நான் சாப்பிட்டுட்டேன், உனக்காக 1 கேக் எடுத்து வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடுங்க என்று சொல்லி மனைவியிடம் கொடுக்கிறார். மனைவியும் அந்த கேக்கை வாங்கி கொண்டு, ஐயோ, நமக்கு தான் 2 பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த பிள்ளைகளுக்கு யார் இந்த கேக்கை கொடுப்பார் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகளை அழைத்து அந்த கேக்கை கொடுக்கிறார். கொடுத்து சொல்கிறார், அம்மா, இங்கே பாரு, அப்பா 2 கேக்கு கொடுத்தாங்க, 1 கேக்கை நான் சாப்பிட்டுட்டேன், இன்னொரு கேக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த மூத்த மகளிடம் கொடுக்கிறார். மூத்த மகளும் அந்த கேக்கை வாங்கி கொண்டு நினைத்து பார்க்கிறார், ஐயோ, நமக்கு கீழே இருக்கிற நம்முடைய தங்கச்சிக்கு தான் கால் செயல்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா, இந்த கேக்கை நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டா நம்ம தங்கச்சிக்கு யார் இந்த கேக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி தன்னுடைய தங்கச்சியிடம் சென்று சொல்கிறார், அம்மா 2 கேக்கு கொடுத்தாங்க, 1 கேக்கை நான் சாப்பிட்டுட்டேன், உனக்கு 1 கேக்கு என்று கொடுக்கிறார். அந்த சகோதரியும் அந்த கேக்கை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இறுதி தங்கச்சியிடம் கூறுகிறார், அழைத்து, பாரு அக்கா, 2 கேக்கு கொடுத்தா, ஒன்று நான் சாப்பிட்டேன், 1 உனக்கு என்று சொல்லி இறுதி தங்கச்சியிடம் கொடுத்த உடனே அந்த குழந்தை நினைக்கிறது, ஐயோ, நம்ம அப்பா தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இந்த கேக்கை நாம் மட்டும் சாப்பிட்டுட்டா நம்ம அப்பாவுக்கு யார் கொடுப்பாங்க, நம்மள எல்லாம் வழி நடத்துறது அப்பா தானே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்ன செய்கிறது, அந்த கேக்கை கொண்டு சென்று தன்னுடைய தந்தையிடம் கொடுக்கிறது. கொடுத்து விட்டு தந்தையிடம் சொல்கிறது, அப்பா,
அக்கா ரெண்டு கேக்கு கொடுத்தா எனக்கு, ஒரு கேக்கை நான் சாப்பிட்டேன்ப்பா, ஒரு கேக்கை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையிடம் கொடுக்கிறது. கொடுத்த உடனே அந்த தந்தை அன்புக்குரியவர்களே, கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியாக வழிந்து ஓடுகிறது. ஏனென்றால் அந்த தந்தை பெற்றது ஒரே கேக்கு தான் தன்னுடைய முதலாளியினுடைய வீட்டிலிருந்து. தந்தையினுடைய மனநிலையை பாருங்கள். நாம் மட்டும் உண்டால் போதாது, குடும்பத்திலே இதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது. அதே எண்ணம் அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கும் இருந்தது. இதை நாம் பகிர்ந்து எல்லோரும் உண்ண வேண்டும், நாம் மட்டும் உண்டால் போதாது, எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறுதியிலே அந்த கேக்கு தந்தையிடமே திரும்பி வருகிறது. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடுத்தல், உண்மையான கொடுத்தல், உண்மையான பகிர்தல். இத்தகைய ஒரு மனநிலையை தான் இன்றைய நாளிலே நாமும் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம், அந்த ஏழை கைம்பனுடைய வாழ்வின் வழியாக. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமத்திலே பிரசன்னமாகிருக்கிற ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். நம்மிடம் உள்ளதை முழுமையாக அந்த இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். நம்மிடம் இருப்பது சிறியது என்றாலும் இறைவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அது பலுகி பெருகும். அதை இறைவன் நமக்கு இரட்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நீர் கூறியிருக்கிறீர். இதோ உம்முடைய திருப்பீடத்தின் முன்பாக சூழ்ந்து நின்று இதோ உம்மிடம் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீங்கள் பாருங்க இயேசுவே. இதோ அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்ததை கொடுத்தார். சமுதாயம் அவரை புறம் தள்ளியது. கைம்பெண்கள் என்றால் அவர்கள் சமுதாயத்திலே மதிக்கப்படாதவர்கள். இவர் கைம்பெண் என்று சொல்லி சமுதாயம் ஒதுக்கி வைத்தது ஆண்டவரே. ஆயினும் உம்முடைய திருமுன்னிலையிலே யார் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டாரோ அவர்தான் என்னுடைய பார்வைக்கு மதிப்புக்குரியவர், என்னுடைய பாராட்டுக்குரியவர் என்று சொல்லி நீர் அவரை பாராட்டுவதை நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களை புறம்பே தள்ளி வைத்திருந்தாலும், எங்கள் உற்றார் உறவினர் மற்றும் எங்களுடைய சகோதர சகோதரிகளிடையே இருக்கின்ற சிறு சிறு மனத்தாங்கள் வழியாக நாங்கள் பேசாமல் இருந்தாலும் ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை புறம் தள்ளினாலும் என்றும் எங்களை புறம்பே தள்ளிவிடாத இறைவனாக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்கின்றோம் இயேசுவே. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி பேதுரு உம்மை பற்றி கொண்டார் ஆண்டவரே. நாங்கள் யாரிடம் செல்வோம், இயேசுவே நீதாமே எங்களுக்கு எல்லாம், நீதாமே எங்களுடைய வாழ்வும் வழியும் சத்தியமாய் இருக்கின்றீர். நாங்கள் யாரிடம் செல்வோம் இயேசுவே, இதோ எங்களையே உம்மிடம் கொடுக்கின்றோம், எங்களிடம் உள்ளதை உம்மிடம் கொடுக்கின்றோம், எங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய காணிக்கைகள் சிறிதாக இருந்தாலும் அந்த ஏழை கைமனை போன்று நீர் எங்களை ஒரு பொழுதும் விட்டு விடுவது கிடையாது. நாங்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது உமக்கு காணிக்கை செலுத்துகின்ற பொழுது நாங்களும் உம்முடைய பாராட்டை பெறுவோம் என நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. எனவே இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளாலும் ஆசிராலும் நிரப்பி எங்கள் ஒவ்வொருவருடைய காணிக்கைகளையும் நீர் ஏற்று ஏழை கைம்பெண்ணை நீர் பாராட்டியது போன்று எங்களையும் எங்களுடைய வாழ்விலே நீர் பாராட்டி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இதோ எங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இங்கே இருக்கின்ற உற்றார் உறவினர்கள் அனைவரையும், குறிப்பாக ஆலயத்திற்கு வர முடியாமல் இந்த லூர்து தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நேரத்திலே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆண்டவரே. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு மண்டியிட்டு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஏறிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய
முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. திருப்பலியை லூர் தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பார்க்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நல்லா ஃபார்ம் ஹவுஸ் நல்லா ரிசார்ட் நல்லா ஆக்ரோ ஃபார்ம் நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் சென்ட் ஜோசப் நைட் ஹவுஸ் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்காகவும் திருவாண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் ஆரோக்கியமரி ஆண்மலைப்பாற்றிற்காகவும் மரி செல்வி ஷபியகஸ்தோன் உடல்நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆண்மலைப்பாற்றிற்காகவும் ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் ஆசிர் கிடைக்கவும் தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோலம்பெரிநாயக சாமி சூசை அந்தோனி சாமி சூசை மரி ரோசாலி ரெய்சி லூர்து மரி பட்டம்மாள் ஜெயமரி அம்மாள் சந்தன மேரி அம்மாள் சூசை நாயகர் வளந்தின் ரிஜினா மேரி ரிசின் ஆபேல் அலெக்சாண்டர் பாபு நாயகர் கோலம் இருதய மேரி சூசை நாயகர் ஆரோக்கிய மேரி ரிசின் அந்தோனி சாமி லூயி மரியம்மாள் பாபு நாயகர் மார்க்ரேட் சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன் ஜெயமரி சுவாமிநாதன் ஜெயபாலன் சுவாமிநாதன் ஜெயமரி ஜெயந்தன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெயந்தன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மிக்கேல் குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும்
மிக்கேல் விக்டோரியா அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மெர்சி அவருடைய குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், த்ரோ ஜெசியா அறுவை சிகிச்சையிலிருந்து குணமடைந்ததற்கு இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், பிரான்சுவா தொகுப்பு பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ராபின் தேர்வு நல்ல முறையிலே எழுத வேண்டியும், கிரேசி உடல்நலத்திற்காகவும் நீண்ட ஆயுள் வேண்டியும், சங்கீதா உடல்நலத்திற்காகவும், மிரா அரபின் எம்பிபிஎஸ் 3ஆம் ஆண்டு சிஎம் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வேண்டியும், ஷபியே அலிஸ்தின் பிறந்தநாள் நன்றியாகவும், உடல்நலத்திற்காகவும், அல்ஃபோன்ஸ் அவருடைய உடல்நலத்திற்காகவும், பின்வரும் இறந்த ஆண் மக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தெரஸ் அருளானந்தோ, சந்தனமரி அருளானந்தோ, அருளானந்தோ குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்கள் சலோன், அந்தோனிதாஸ், நிக்கோலாஸ், உபகாரமரி, அன்துவான் ஷபியே, மரியம்மாள் ஷபியே, சூசை மரியநாதன், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப நம்மையே இறைவனிடம் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நம்மிடம் உள்ளதை இறைவனிடம் கொடுக்கின்ற பொழுது இறைவன் அதை பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய பாராட்டையும் நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியிலே பங்கெடுப்போம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சௌரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய.
யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 144,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெயரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் ஏழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 144,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டு இருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குற்றி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவர் உடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம், ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரிடம் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்த பொழுது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ
தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்மபானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. படைக்கின்றேன் உன்னருட்பெருக்கேன் கோடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன்னருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரிறக்கமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது பேரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் அக்கடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலராக இருக்கின்ற தூய இதய ஆண்டவர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும்
உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் இவ்வுலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலையின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலையின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலையின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா குணமடையும். Thank you.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீ. அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒரு பொழுதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய இதய ஆண்டவரின் ஆசீரை பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. இடைவிடாசகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடாசகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராத மன பொன்னை ஆற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். ஆராத மன பொன்னை ஆற்றிடுவார், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார், தானாக என்றுமே மாற்றிடுவார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு.